ஹலோ காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டை, ஸ்டார்பூ, கிராம்பு, அப்புறம் ரெண்டு பெரிய பிரியாணி எல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு வெங்காயம் வணங்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வணக்கணும். வெங்காயம் வந்துட்டு எந்தளவுக்கு ஃப்ரை ஆகுது நமக்கு அந்தளவுக்கு சிக்கன் பிரியாணி வந்துட்டு நல்லா வரும். ஸோ ஒரு நிமிஷம் மூடி வச்சு கூட வணக்குங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு கொஞ்சம் சிக்கனை மேக்னேட் பண்ணிக்கலாம். அது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்துட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வரமிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சம் காரத்துக்காக போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு வந்துட்டு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கால் எலும்புச்சம்பள அளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு இதை ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு நல்லா இதாகும். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் வணங்கிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அது வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா வணக்கிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு இதையும் வந்துட்டு நல்லா வணங்கிக்கலாம். நமக்கு வந்துட்டு எந்தளவுக்கு இப்போ பிரியாணி எடுத்துக்கிட்டோன்னா எந்தளவுக்கு வணக்குறமோ அந்தளவுக்கு தான் நமக்கு பிரியாணி வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா மூணு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மூணு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு முக்கால் பதம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு 3/4 kg சிக்கன் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம நல்லா வணக்கிக்கணும். சிக்கன் வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி வந்துட்டு பிரியும். ஸோ இதை நல்லா வணக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. நமக்கு வந்துட்டு மூடி வச்சிங்கன்னா இந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு சிக்கனோட அந்த கலர் லைட்டாக மாறும். ஸோ தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அதையும் வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. ஸோ இதை வந்துட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த மிளகாத்தூள்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆயிரும். இந்தளவுக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லைட்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வரைக்குமே வந்துட்டு உப்பு போடலை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு போட்டோம்னா நல்லா சிக்கனில் வந்துட்டு உப்பு பிடிச்சி வேகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த ஸ்டேஜ் வந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிக்கன் வேகிறதுக்காக நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் அதில் பாதி அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சிக்கன் வந்துட்டு அரை வேக்காடு வேகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதை வந்துட்டு நாலு இந்த எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஸோ இதை நல்லா இந்தளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு நல்லா போட்டு கலரி விட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு இந்த கேப்பில் தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாம். லெமன் புளிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரிசி வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சா போதும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு குழையாமல் உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பிரியாணி அரிசி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நமக்கு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தம் போட்டு முடித்து ஒரு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் வந்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.